ஐந்தாவதாக Do not harbor hatred. இருதயத்தில் பகையை பேணிக் கொள்ளாதிருங்கள். Do not harbor hatred. இருதயத்தில் பகையை வைத்துக் கொண்டிராதிருங்கள். Immediately after teaching on prayer, Jesus referred to forgiveness. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்து சொன்ன உடனேயே மன்னிக்க வேண்டும் என்பதை குறித்து உபதேசித்தார். Turn with me to Matthew's Gospel 6th chapter. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அத்தியாயம். From verse 9 to 13, he gave us what we call the Lord's Prayer. 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை கர்த்தருடைய ஜெபம் என்பதை கற்றுக் கொடுத்தார். And what does he say immediately after that amen? இந்த ஆமென் என்று சொல்லிவிட்டு உடனே அவர் உபதேசித்தது என்னவென்றால், If you forgive men their trespasses, your heavenly Father will also forgive you. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். If you do not forgive men their trespasses, neither will your Father forgive your trespasses. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவளுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். Immediately after the teaching on prayer, the first practical lesson he gives was on forgiveness. ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்துவிட்டு ஜெபத்தில் நடைமுறையாய் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்ன? மன்னிக்க வேண்டும். You know, people say like this. ஒரு சிலர் விதமாய் சொல்வார்கள். If you have faith, immediately your prayer will be answered. If you have faith, your prayer will be immediately answered. உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் உங்களுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் என்பார்கள். It is not right. அது சரியல்ல. Faith alone is not sufficient. விசுவாசம் மட்டும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொண்டு வர முடியாது. You need to forgive people. ஜனங்களை மன்னிக்கவும் வேண்டும். You should have faith towards God and you should have forgiveness towards people. தேவனை நோக்கி விசுவாசிக்கிற அதே நேரத்தில் தேவ சாயலாய் இருக்கிற மனுஷனிடத்தில் மன்னிக்கவும் நமக்கு வேண்டும். Turn with me to Mark's Gospel 11th chapter. மார்க் நற்செய்தி நூல் 11ஆம் அத்தியாயம். Because we don't have much time, I'm just going quickly with these references and I request you to turn to these references leisurely when you find time at home. நேரம் இல்லாதபடியால் மிக வேகமாய் நான் செல்கிறேன். இந்த குறிப்பு வசனங்களை வீட்டிலே நேரம் எடுத்து திறந்து வாசித்து பாருங்கள். மார்க் 11ஆம் அத்தியாயம். Look at verses 24 to 26. Therefore I say to you, whatever things you ask when you pray, believe that you receive them and you will have them. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். We stop here. அதோடு நாம் நின்று விடுகிறோம். That is the fallacy of teachings today. இன்றைய உபதேசத்துடைய தவறு இங்குதான் இருக்கிறது. There is another truth that is given in the next word. அடுத்த வசனத்தில் தானே ஜெபத்திற்குரிய இன்னொரு உண்மை. And அதோடு அத்துடன் And ஆங்கிலத்திலே அத்துடன் என்று ஆரம்பிக்கிறது. Whenever you stand praying, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, if you have anything against anyone, forgive him that your heavenly Father may also forgive it. ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். This is the kind of revival we need to have in our Christian churches. நம்முடைய கிறிஸ்தவ சபைகளில் இப்படிப்பட்ட எழுப்புதல் வர வேண்டும். I am sure you all must have heard about Brother Daniel and his son Joshua Daniel. சகோதரன் டேனியல் அவர்கள், அவருடைய மகன் ஜோஸ்வா டேனியல் அவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். Now I have listened to their messages and I have read their books and I have watched their ministry. அவருடைய பிரசங்கங்களை கேட்டிருக்கிறேன், அவருடைய புத்தகங்களை வாசித்திருக்கிறேன், அவருடைய ஊழியங்களை கவனித்து வருகிறேன். There is one thing that is standing out in their ministry. அவருடைய ஊழியத்தில் மிக சிறப்பான ஒரு பகுதியை நாம் காண்கிறோம். Reconciliation with people whom we have wronged. யாரோடு யாரிடத்தில் தவறு செய்தோமோ அவர்களுக்கு ஒப்புரவாகுதல் என்ற உபதேசம். If we have abused someone, we should go to that person and apologize. யாரோ ஒருவரை நாம் திட்டி இருப்போமானால் அந்த நபரிடத்தில் நாம் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். If we have backbitten someone, we go and apologize to that person. யாரோ ஒருவரை குறித்து புறந்தூறி இருப்போமானால் அந்த நபரிடத்தில் போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். If we have cheated someone and taken things from someone, we repay that thing. யாரோ ஒருவரை ஏமாற்றி அவரிடத்தில் அநியாயமாய் பொருளை நாம் திருடி எடுத்திருப்போமேயானால் அதை நாம் போய் அவரிடத்தில் அறிக்கையிட்டு அந்த பொருளை திருப்ப கொடுக்க வேண்டும். Both Brother Daniel and his son Joshua Daniel, they used to emphasize this truth very much in their messages. இந்த சகோதரன் டேனியல் அவர்களும் அவருடைய மகன் ஜோஸ்வா டானியல் அவர்களும் அவருடைய பிரசங்கத்தின் போது இந்த கருத்தை அதிகமாக வலியுறுத்தி உபதேசிப்பார்கள். And wherever they preached, there were revivals. அவர்கள் எங்கெல்லாம் அவிதமாய் பிரசங்கித்தார்களோ அங்கெல்லாம் பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. It's a revival of repentance. அது மனம் திரும்புதலின் எழுப்புதல். People cried out of their sins. தங்கள் பாவங்களுக்காக ஜனங்கள் கண்ணீரோடு கதறினார்கள். And most of the conversions were quite lasting. அவருடைய ஊழியத்தின் மூலமாய் மனம் திரும்புடைய நிலை மிக நீடித்திருந்தது. But in most of our modern meetings, ஆனால் நவீன காலத்தில் இப்பொழுது நடைபெறும் கூட்டங்கள், this emphasis
this is missing. இந்த ஒரு காரியங்கள் வலியுறுத்தி சொல்லப்படுவதில்லை. People don't talk about reconciling with one another. ஒருவரோடு ஒப்புரவாக வேண்டும் என்று சொல்லுவதில்லை. There is why there is so much of hypocrisy in the church. ஆகவேதான் இன்றைக்கு தேவனுடைய சபையிலே மாய்மாலம் நிறைந்திருக்கிறது. We just praise God. தேவனை துதிக்கிறோம். And we worship God. ஆராதிக்கிறோம். We talk in tongues. ஜாண்மிய பாஷையில் பேசுகிறோம். We shout praises to God. தேவனுக்கு துதிகளை சத்தமாய் சொல்கிறோம். But the first person we meet after the service is over, we speak lies. ஆனால் நாம் மாலை ஆராதனை முடிந்து வெளியே போய் சந்திக்கிற முதல் நபரிடத்திலே போய் சொல்கிறோம். And we talk ill about the third person. அந்த இடத்தில் இல்லாத ஒரு நபரை குறித்து குறை கூறுகிறோம். We have the gift of tongues. We talk whatever we want. நமக்கு அந்நிய பாஷை பேசுகிற வரம் இருக்கிறதுனால் எதையும் நாம் பேசிவிடுகிறோம். Oh brothers and sisters, we need repentance in this area. இந்த பகுதியில் நமக்கு சரியான மனம் திரும்புதல் அவசியம் தேவை. Our conscience must be kept very clear. நம்முடைய மனசாட்சி சுத்தமாக இருக்க வேண்டும். You know, Apostle Paul said, I strive to maintain a conscience clear before God and before man. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் தேவனுக்கும் மனுஷருக்கும்பாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். When we pray to God, நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது, referring to a person, ஒரு நபரை குறித்து ஜெபிக்கும் போது, see what that person is talking about me. என்னை குறித்து அவர் என்ன பேசுகிறார்? See what he is plotting against me. எனக்கு விரோதமாக அவர் எவ்வளவாய் திட்டமிடுகிறார்? And you are telling God to do this and that. ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும் நீங்கள் ஜெபிக்கும் போது, but one thing I want you to remember. ஒன்று உங்களை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். As much as you are precious to God, that person also is precious to God. எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை தேவருக்கு முன்பாக அவருக்கு சிறப்பானவர் என்று எண்ணுகிறீர்களோ, அதே போல யாரை குறித்து ஜெபிக்கிறீர்களோ அவர்களும் தேவனுக்கு சிறப்பானவர்களே. You are an apple of God's eye. நீங்கள் தேவனுடைய கண்ணின் கருவிழிதான். And the same way that person also is an apple of God's eye. அந்த நபரும் கூட அதே தேவனுடைய கண்ணின் கருவிழியாய்த்தான் இருக்கிறார். You see, we are all the members of the same body of Christ. நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிறோம். So right now I want you to take a stock of your life. ஆகவே இப்பொழுது தானே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சற்று யோசித்து பாருங்க. Have you abused people? ஜனங்களை திட்டினதுண்டோ? Is there someone against whom you are harboring hatred? யாரோ ஒருவருக்கு விரோதமான பகையோடு இருக்கிறீர்களோ? Are you keeping bitterness against anyone? யாரோ ஒருவருக்கு விரோதமான கசப்போடு இருக்கிறீர்களோ? Maybe it is in your family. ஒருவேளை குடும்ப அங்கத்தினராய் இருக்கலாம். Or it is in your fellowship. ஒருவேளை உங்களுடைய குடு சபையின் அங்க ஐக்கியத்தில் இருக்கலாம். Or it is in your factory. ஒருவேளை உங்களுடைய தொழிற்சாலையில் இருக்கலாம். Wherever it may be. அந்த நபர் எங்கே இருந்தாலும் tonight you remember that person and go and speak to that person. If not tonight, you do it tomorrow. ஒருவேளை இன்று ராத்திரி அதை நீங்கள் போய் அந்த நபரோடு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகுங்கள். இல்லாவிட்டால் நாளை தினத்தில் முதலாவது வேலை அதை செய்து முடியுங்கள். The moment we lose our clear conscience, we don't have a boldness before God. நாம் இந்த விதமான சுத்த மனசாட்சி அற்றவளாய் இருப்போமானால் தேவ சமூகத்தில் வருவதற்கு துணிச்சல் இருக்காது. If our hearts condemn us, how can we go to God boldly? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படி போக முடியும்? So I want you to note down the people with whom you need to reconcile and do it before it gets too late. ஆகவே எந்த நபரோடு நீங்கள் ஒப்புரவாக வேண்டுமோ அந்த நபரை நீங்கள் குறித்துக் கொண்டு எவ்வளவு துரிதமாய் அந்த நபரோடு ஒப்புரவாக வேண்டுமோ நீங்கள் ஒப்புரவாகுங்கள். Sixthly, ஆறாவதாக, do not be selfish. நீங்கள் சுயநலக்காரராய் இராதீர்கள். Do not be selfish. சுயநலக்காரராய் இருக்க வேண்டாம். We all know the Lord's prayer by heart. நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஜெபத்தை மனப்பாடமாய் சொல்ல முடியும். It doesn't say I and my, it simply says we and our. நான் எனக்கு எனது என்று அந்த ஜெபத்தில் இல்லை, ஆனால் நமக்கு நம்முடைய என்று தான் நாம் வாசிக்கிறோம். It doesn't say my father in heaven. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே என்று சொல்லவில்லை. It says our father in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே. It does not say give me my daily bread. எனக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் என்று சொல்லவில்லை. It says give us our daily bread. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். It doesn't say forgive me my sin. என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னியும் என்று சொல்லாமல், It says forgive us our sin. எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். It doesn't say lead me not into temptation. என்னை சோதனைக்குட்பட பண்ணாமல் என்று சொல்லாமல், It says lead us not into temptation. எங்களை சோதனைக்குட்பட பிரவேசியாமல். You know, whenever we are suffering, நாம் பாடுகள் அனுபவிக்கும் போது, we concentrate all our prayer and focus all our prayer on our suffering. நம்முடைய பாடுகளையே நாம் மனதில் கொண்டு நம்முடைய ஜெபத்தில் நமக்கென்றே ஜெபிக்கிறோம். One thing we forget. ஒன்றை நாம் மறந்து விடுகிறோம். The sufferings of people are more than our suffering. நாம் அடைகிற பாடுகளை விட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய பாடுகள் மிக ஏராளம். I want you to understand. நீங்கள் நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். Whatever may be your suffering, whatever may be your sickness and whatever may be the trouble that you are presently going through. உங்களுடைய பாடுகள், உங்கள் பிரச்சனைகள், உங்கள் வியாதிகள், உங்கள் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும்
Don't kill yourself with self-sympathy. உங்களுடைய சுய பரிதாபத்தினால் உங்களையே சாகடிக்க வேண்டாம். I don't say you should deny your problem. உங்கள் பிரச்சனை இல்லை என்று நீங்கள் மறுதலிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. But what I'm saying is, don't get yourself focused too much on your problems. உங்கள் பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கொண்டு சுய பரிதாபத்தினால் செத்து போக வேண்டாம். Lift up your eyes. கண்களை ஏறெடுத்து பாருங்கள். See people who are around you. நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை சற்று உற்று பாருங்கள். There are people who are more sick than you. உங்களை விட வியாதிப்பட்டவர்கள் ஏராளம். Maybe you are suffering from asthma. ஒருவேளை உங்களுக்கு ஆஸ்துமா வியாதி இருக்கலாம். And you take a puff or you take a tablet, you get relieved at least for a few hours. ஒருவேளை வந்து அதுக்குரிய மருந்து எடுத்து ஒரு சில மணி நேரங்கள் நீங்கள் அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறலாம். But at this moment, ஆனால் இந்த வினாடியில், at this moment, இப்பொழுது தானே, it is 8:20 at this moment, 8:20 ஆகிற இந்த வினாடி பொழுதில், do you know thousands of people in India are fighting to breathe, maybe that they would die the next minute because of asthma. ஒருவேளை இந்திய தேசத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ஆஸ்துமா வியாதியினாலே அடுத்த வினாடி மரித்து போகிற நிலையில் மரண போராட்டத்தில் இருக்கிறார்கள். Do you know there are people who are admitted and they are under oxygen and they are not able to breathe themselves at this moment? மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு ஆக்சிஜன் வைக்கப்பட்டு அவர்கள் அடுத்த வினாடி எப்படி இருக்கும் என்று தெரியாமல் பரிதாபமாய் ஜீவனுக்காய் போராடி கொண்டிருக்கிறார்கள். God wants us to have a vision of the world, a broader vision and not narrowing it down to our own selves. நம்முடைய சுயத்திற்கான குறுகிய உலக நோக்கல்ல, பரந்த உலக நோக்கம். நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் கூட்டத்தை சற்று உற்று பாருங்கள். I always tell people, when you stop praying for yourself and start praying for others, your own prayers will be answered. அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம் தான், நம்முடைய நம் தேவைக்காக நம்முடைய பிரச்சனைக்காய் ஜெபிப்பதை சற்று நிறுத்தி தேவையுள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய பிரச்சனை தானாக மறைந்து விடும். You know about that patriarch Job. அந்த கோத்திரப்பிதாவாகிய யோபு உங்களுக்கு தெரியும். You know, he had friends who were meaningless counselors. அவர்களுக்கு அர்த்தமில்லாத ஆலோசனைக்காரர்கள் இருந்தார்கள், அலப்புகிறவர்கள். Some of the things they spoke were absolutely meaningless. அவர்கள் பேசின சில வார்த்தைகள் மிக பயனற்றவைகள். God was angry with them. அப்படிப்பட்ட அந்த ஆலோசனைகளை பார்த்து தேவன் கோபப்பட்டார். What did Job do? யோபு என்ன செய்தார்? He prayed for his friends. தன்னுடைய நண்பர்களுக்காக, சிநேகிதர்களுக்காக யோபு விண்ணப்பம் பண்ணினார். Turn with me to the book of Job and look at the 42nd chapter. யோபின் புத்தகம் 42வது அத்தியாயம். And see verses 7 and 10 and you see how beautifully the Lord turned the reproach of that man. அந்த மனிதனுடைய அந்த நிந்தையை தேவன் எப்படி மாற்றினார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். யோபு 42:7-10. 10th verse. 10வது வசனம். The Lord restored Job's losses when he prayed for his friends. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். Indeed the Lord gave Job twice as much as he had before. யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கலும் இரட்டத்துணையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். So collect prayer funds from people and pray for those who are in suffering and don't concentrate on your own needs. ஆகவே தேவையிருந்த மக்களுடைய தேவைகளை குறித்து புள்ளி விவரங்களை சேகரித்து அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் கவலையை மறந்து விடுங்கள். And you will find that when you begin to look at God's perspective, God will take care of your own problem. நீங்கள் தேவனுடைய கண்ணோட்டத்தில் காரியங்களை உற்று கவனிக்கும் போது உங்கள் தேவைகளை தேவன் கவனிப்பார். Seventhly, ஏழாவதாக, do not be earthly minded. பூலோக சிந்தையுள்ளவளாய் இருக்க வேண்டாம். பூமிக்கு அடுத்த சிந்தையுள்ளவளாய் இருக்க வேண்டாம். Do not be material minded. பொருளாதார கண்ணோட்டமுடையவளாய் இருக்க வேண்டாம். Heaven is not a supermarket. இந்த பரலோகம் என்பது சூப்பர் மார்க்கெட் கிடையாது. And prayer should not become a shopping list. அதே போல இந்த ஜெபம் என்பது சூப்பர் மார்க்கெட்லே சாமான் வாங்குற பட்டியலாய் இருக்க கூடாது. Once again I want to refer to the Lord's prayer. திரும்பவும் இந்த கர்த்தருடைய ஜெபத்தை நான் சுட்டிக்காட்ட ஆரம்பிக்கிறேன். There are 7 requests in the Lord's prayer. இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் 7 விண்ணப்பங்கள் இருக்கின்றன. Hallowed be your name. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு 6 requests out of 7 refer to spiritual matters. ஆ 7 ஜெபத்தில் 6 குறிப்புகள் பரலோகத்திற்கு அடுத்தவைகள், ஆவிக்குரியவைகள். But how do we pray? ஆனால் நம்முடைய ஜெபம் எப்படி? 6 we pray for body, bread, bride, everything for us. நம்முடைய ஜெபத்தில் 7 இருக்குமானால் 6 நமக்காகவே, நம்முடைய ஆகாரம், நம்முடைய மனப்பெண், எல்லா நம்முடைய வேலை கலக்க எல்லாம். We always pray for our physical. நம்முடைய சரீர தேவைகளுக்காகவே நாம் 6 ஜெபிக்கிறோம். Spiritual things are pushed to the orbit, to the circumference. ஆவிக்குரிய காரியமெல்லாம் ஓரத்தில், சுற்றுவட்டத்தில் தள்ளப்படுகிறது. Now I want to tell you something. நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். When you are fully occupied
with material and earthly things. இந்த பொருளாதார காரியங்கள் பூமிக்கடுத்த நன்மைகளையே நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால் God may answer your prayers. தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கலாம். But he will become angry with you. ஆனால் உங்கள் மேல் தேவன் கோபப்படுவார். Let me say that again. நான் திரும்பவும் சொல்கிறேன். Suppose you are preoccupied with the things of the world. இந்த உலகத்திற்கடுத்த காரியங்களையே நீங்கள் சிந்தித்து அதற்காகவே ஜெபித்துக் கொண்டிருந்தால் he may answer your prayer. உங்கள் ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கலாம். But when you are enjoying the answers to the prayer, he will get angry with you. ஆனால் அந்த ஜெபத்தின் பதிலை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும்போதே தேவனுடைய கோபம் உங்கள் பேரில் பற்றியேறியும். Now I will give you an example from Psalm 78. It is a very delicate example, but I want you to look at that. சங்கீதம் 78 ஒரு எடுத்துக்காட்டு மிக ஆச்சரியமான ஒன்று, நீங்கள் அதை உற்று கவனிக்க வேண்டும். 78th chapter 78th சங்கீதம். I will read to you from verse 29. 29 முதல் வாசிக்கிறேன். They ate and were well filled, and he gave them their own desire. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். They were not deprived of their craving, but while their food was still in their mouths. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை, அவருடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே. The wrath of God came against them and slew the stoutest of them and struck down the choice men of Israel. தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. They asked for non-vegetarian food. அவர்கள் மாம்ச உணவை கேட்டார்கள். God gave them. தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். When they were chewing the meat. அந்த மாம்சத்தை அவர்கள் சுவைத்துக் கொண்டிருந்த போதே. They had not swallowed it. They were still அவர்கள் அந்த சுவைத்ததை சாப்பிடவில்லை, முடிக்கவில்லை, ஆனால் சுவைத்துக் கொண்டிருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் பற்றி எரிந்தது. அவர்களில் சௌகரியவான்களை அவர் கொன்று போட்டார். Dear brothers and dear sisters, அருமை சகோதர சகோதரிகளே, please check your prayer life. உங்கள் ஜெப வாழ்க்கையை சற்று பரிசோதித்து பாருங்கள். You pray for half an hour. அரை மணி நேரம் ஜெபிப்பீர்களானால் what are you praying for? எதற்காக நீங்கள் அந்த அரை மணி நேரமும் ஜெபிக்கிறீர்கள்? Your problems. உங்கள் பிரச்சனைகளுக்காகவே ஜெபிக்கிறீர்களோ or God's desire. இல்லாவிட்டால் தேவ விருப்பத்திற்காய் ஜெபிப்பீர்களோ? Let's have a shift in our prayer. நம்முடைய ஜெப கண்ணோட்டத்தில் ஒரு மாறுதல் வர வேண்டும். You are praying for your son who is not saved. ரட்சிக்கப்படாத உங்கள் மகனுக்காய் ஜெபிக்கிறீர்களா? It's okay. நல்லதுதான். You want him to be saved. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், நல்லது. But there are millions who have not even heard the gospel once. You pray for them. லட்சக்கணக்கான மக்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி ஒருமுறை கூட கேள்விப்படாத இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். If in this life only we have faith on Christ, we are of all men most miserable. இந்த பூமி இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்து இயேசுவில் நம்பிக்கையுள்ளவர்களாய் இருப்போமானால் மற்ற எல்லா மனிதரை பார்க்கலாம் முதலாவது தேவனுடைய நீதியின் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You know, today in meetings people cry. இன்றைக்கு ஜனங்களை சந்திக்கும் போது கூட்டங்களில் ஜனங்கள் அழுகிறார்கள். Lots of tears. அதிகமாய் கண்ணீர் விடுகிறார்கள். What tears? என்ன கண்ணீர் எல்லாம்? Self sympathy. என்னிடத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது என்று சுய பரிதாபத்தின் கண்ணீர். Nobody to help me. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஐயோ, I am alone. நான் தனிமையா இருக்கிறேன். Nobody understands me. என்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை. So crying about your problem. இப்படி தன் பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுகிறார்கள். Even the tears are not spiritual tears. They are for material things. இந்த கண்ணீர் விடுகிறார்கள். இந்த கண்ணீரும் பொருளாதார தேவைக்காகத்தான் தவிர ஆவிக்குரியதற்கான கண்ணீர் இல்லை. Who is crying because he has committed sin? நீ பாவம் செய்தாய் என்று, நான் பாவம் செய்தேன் என்று யார் எழுகிறார்கள்? Who is crying? He spoke against his pastor. தன்னுடைய போதகருக்கு விரோதமாய் நான் இதை பேசிவிட்டேனே, எனக்கு மன்னிக்க வேண்டும் என்று யார் எழுகிறார்கள்? That type of tears has become very uncommon. அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்ணீர் இன்றைக்கு அபூர்வமாய் இருக்கிறது. Tears are all for self sympathy. இன்றைக்கு சுய பரிதாபத்தின் கண்ணீர் ஏராளம். Tears for our physical needs. நம்முடைய சரீர தேவைகளுக்காய் கண்ணீர் ஏராளம். Oh Christians of Madras. சென்னைப்பட்டின கிறிஸ்தவ சமுதாயமே. Only if you change, the Tamil Nadu Christians will change. நீங்கள் மாறுவீர்களானால் தமிழகம் மாறும். Why? You are the capital Christians. நீங்கள் தான் தலைநகரத்து வாசிகள் கிறிஸ்தவர்கள். Everything gets imported from here. இங்கிருந்தான் இந்த தேச தலை நாடெங்கும் அது இறக்குமதியாகும். Everything goes from Madras. சென்னையிலிருந்தான் எல்லாம் இறக்குமதியாகும். So Madras Christians, you should change. சென்னை கிறிஸ்தவர்கள் மாறும்.
வரவேண்டும். You should get out of that earthly material mindedness in your prayer life. உங்கள் ஜெப வாழ்க்கையில் இருக்கிற இந்த பொருளாதார நோக்கத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். Don't make cheap oaths to God. தேவனிடத்தில் மிக மலிவான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுக்க கூடாது. There was a woman in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண் இருந்தாள். You know what she prayed? அவள் என்ன ஜெபித்தாள்? Lord, ஆண்டவரே, I am barren. நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன். There is so much of reproach upon me. நான் மலடி என்று நிந்திக்கப்படுகிறேன். If you give me a son, ஆகவே நீர் எனக்கு குமாரனை கொடுத்தால், I will give him back to you. நான் அவரை உமக்கு என்று திரும்ப கொடுப்பேன். But what do we say? ஆனால் இன்றைக்கு நாம் என்ன சொல்கிறோம்? Lord, I have no child. ஆண்டவரே, நான் மலடியாயிருக்கிறேன். If you give me a child, நீர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தால், I will write a testimony for the magazine. நான் பத்திரிகைக்கு சாட்சி எழுதுவேன். There are cheap magazines printing such testimonies also. இப்படிப்பட்ட மலிவான பத்திரிகைகள் இருக்கிறது இந்த மலிவான சாட்சிகளை எழுதுவதற்கு. மற்ற ரகமான பத்திரிகை. God gives you a child and they must print it in the magazine, two lines. You are a liability for the kingdom of God. தேவன் உங்களுக்கு குழந்தையை கொடுத்திருக்கிறார், ஆனால் பத்திரிகை நடத்துகிறவர் அதை சாட்சி எழுத வேண்டும். தேவனுடைய செலவு கணக்கு நீங்கள். In 30,000 magazines, your two lines should go. 30,000 பத்திரிகைகளில் உங்களுடைய ரெண்டு வார்த்தை, ரெண்டு வரி போக வேண்டும். So what does the poor God get out of this? இந்த ஏழை தேவனுக்கு நீங்கள் எழுதுகிற ரெண்டு வரியில என்ன லாபம்? See how much we have come down. அந்த தரத்திலிருந்து எவ்வளவாய் கீழிறங்கி இருக்கிறோம். If you give me a son, I will give him back to you. ஆண்டவரே, நீர் எனக்கு குமாரனை கொடுத்தால் நான் அவனை உமக்கே ஒப்புக் கொடுப்பேன். That's spiritual minded. அதுதான் ஆவிக்குரிய எண்ணம்.